வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம வீட்டில் விளக்கு தானாக வந்து நின்று விட்டால் இது வந்து அபசகுணமா கெட்ட சகுணமானு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கலாம். அதுக்கான விடையை தான் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக நம்மளுடைய வீடுகளில் விளக்கேற்றிய சில நிமிடங்களில் எப்போதாவது வந்து விளக்கு தானாக வந்து நின்றுவிடும். அதே போல தான் வந்து சில விளக்கு பூஜைகள் செய்யும் சமயங்களில் வந்து திடீரென விளக்கின் ஓரிரு முகங்கள் வந்து சில நேரம் தானாக நின்றுவிடும். இது வந்து பெரும் அபசகுணமா இதுக்கு ஏதாச்சும் வந்து பரிகாரம் செய்யணுமான்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். நாம் அனைவரும் விளக்கேற்றி இறைவனை வந்து துதிப்பதற்காக முக்கிய காரணமே நமக்கு மன அமைதிக்காக தான். மனமானது அமைதி அடைந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம் தானாக வரும். ஆனால் நம்ம இறைவனுக்காக ஏற்றிய விளக்கானது நின்றுவிட்டால் மனம் அமைதியை வந்து நம்ம இழக்கிறோம். அது வந்து ஏதோ வந்து ஒரு கெட்ட சகுனம் என்று நாமே நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம். தீபமானது வந்து நீண்ட நேரம் வந்து எரியும் போது தான் சில நேரங்களின் காற்றின் வேகத்தால் அணைய வாய்ப்புள்ளது. அதை போல தான் வந்து இந்த விளக்கில் எண்ணெய் குறைந்து போவது, திரி சரியில்லாமல் வந்து இருப்பது என விளக்கு நிற்பதற்கு நிறைய காரணங்கள் வந்து உள்ளன. இதற்கு வந்து சகுனத்திற்கும் இதற்கும் வந்து ஒரு எந்த சம்பந்தமும் வந்து கிடையாது. நாம் பூஜை செய்யும் சமயங்களை வந்து விளக்கு வந்து தானாக நின்றால் அது ஏன் நின்றது என்று சொல்லி அந்த காரணத்தை வந்து அறிந்து அதை வந்து சரி செய்வதே தான் வந்து சிறந்தது. அதை விடுத்து நம்ம தேவையில்லாமல் வந்து கவலை கொள்ள தேவையில்லை தான் நான் சொல்லுவேன். இதை மீறியும் வந்து உங்களுக்கு வந்து மனக்கவலை கொண்டால் கோயிலுக்கு சென்று உங்கள் குடும்பத்துக்கு உள்ள அனைவரும் பேரிலும் வந்து ஒரு அர்ச்சனை வந்து செய்யணும். இந்த அர்ச்சனை கூட வந்து உங்கள் மன நிம்மதிக்காகவே தவிர இது வந்து சகுனத்திற்கு அல்ல. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கும். இதுதான் வந்து ரீசன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.